ஹாய் ஹலோன் வெல்கம் பேக் டு த பிஜிஎஸ் கேமிங் சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்குடு போனால் பச்சை பாட்டுங்க அதில் அடித்து போட்டு எமோட்டை போட்டுட்டானோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டென்ட்டு கிடச்சிடச்சிட கைப்புள்ள அவனோட உடாவே அடித்து மல்லாத்து மனசுக்குள்ளே ஒரு இது சொல்லிச்சு சரி அவனோட அடித்து படுக்க விட்டேன் எமோட்டை போட்டு அதை கண்டன்ட்டாக போட்டுருவான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த கண்ட்டு போட்டு அடின்ட்டேன் அவன அடித்தா அவனை யார் அடித்தாலும் டவுன் பண்ணி கூப்பிடுங்கடா ஆடினியாச்சு டீமெட் ஓகேன்ட்டானோ இப்போ பாருங்கள் நம்ம அவனை அடித்தோமா இல்லையா நம்ம பொய்யா அடித்தோமா இல்லையா என்னன்றதை பாருங்கள் டீமெட் எல்லாருமே அப்படியே ரைட்டில் ஏறலான்னு சொல்லிட்டானோ அதனால் ரைட்டில் வாங்கு மாங்குன்னு ஓடிட்டு இருக்கோம் எவன் வந்தாலும் அவனை அடிக்கணுன்ற கொல கோபத்தில் போயிட்டு இருக்கோம் எவனாவது சிக்குவானா ஒரு பக்கியும் வரக்கானோ இதுவரையும் ஒருத்தனும் வரல லெஃப்டில் ஏறுக்கான லாட்டுக்கு லெஃப்ட்டில் சொல்கிறானோ பச்சே பாட்டுங்க நம்ம ஒரு ஃப்ளோவில் வரக்குள்ள தான் ஏன் ஒரு பக்கம் மாட்டேன்றான் சரி வாங்க நம்மளே ஏறி போய் அடிப்போம் அவனை அடிக்க நுண்முடிவு பண்ணியாச்சு அப்புறம் என்ன டே எவனது இருந்தா தலையை காட்டுங்கடா டே குல கோவத்தில் இருக்க எம்மா தைரியம் இருந்தால் அடிச்சு எங்கே இருந்துடா அடிக்கிறாடாய் பாய்ச்சா பாட்டு என் வந்துட்டாடா அடி வாங்குறதுக்குனே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான் அவனை விட்டுறாதரா கைப்புலாம் பாய்ச்சா பாட்டு டயரில் குதித்து மேலே போய் தொலைஞ்சிட்டான் அழுத்துறான் ரைட்டு செஞ்சிருவான் நாட்டுக்கு அட்டி குதிஷ்டான் தான் பட் இருந்தாலும் அவனை விடாதரா சிக்கனவனை வச்சு என் மோட்டை போடுறாடா பச்சை பாட்டு இராடே ஒன் டீம் மட்டும் தாண்டா எமோட்டு போட்டான் அவனுடைய அடிக்கிறாடே ஒரு ரவுண்டு ஜெயிச்சாச்சு வேற மாதிரி போடுங்க போடுங்க அந்த பச்சை பாட்டுங்களை அடிக்கலை நம்ம ஜெயிக்க வைக்கலை இருந்தாலும் அடித்ததே ஓசிக்கலை எப்படி நம்ம ஜெயிக்க வைப்போம் ரெண்டாவது ரவுண்டு தாம்சன்னு அவனும் தாம்சனே எடுத்துகிட்டு போய் அவனாலே அடிப்போம் சிங்கத்தை குண்டில் அடைச்சி வச்சு வேடிக்க பார்க்காதீங்கடா ஒரு கோவத்தில் இருக்குள்ளதாக ஒரு எல்லாமே பொறுமையாக நடக்குது பாருங்க எங்கேயாவது சீக்கிரம் திறந்தாதானே ஒரு ஃப்ளோவில் போய் அடிக்க முடியும் கோவத்தை பூரா குறைச்சி விட்டுறானோ பார்த்தே பாட்டுங்க ரொம்ப பொறுமையாக இருக்குது திறந்துட்டானோடா இப்போ அடிக்கிற அடியில் அவனோல ஒரு பக்கம் நம்ம பக்கம் வர காணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குல கொஞ்சம் நல்ல சவுண்டு கேட்டுருக்கும் பேக்ரவுண்ட் வாய்ஸு அதாவது நாய்ஸுன்னு சொல்லலாம் அது வந்து இங்கே மழை பெஞ்சது அதனால் வாய்ஸ் கொடுக்க முடில மார்னிங் எந்திரிச்சு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை சரி வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் பச்சா பாட்டு சுடுறான்டாடே எங்கடா இருக்க தலையை காட்டுறா அடிச்சு புழக்கலை இறையே பச்சை பாட்டு எம்ப கிங்கு டவுன் ஆகிட்டான்றாடே நம்ம கிங்கு அடிச்சு போட்டானோ எந்திரிச்சிட்டான் அந்த பச்சை பாட்டை வாத்தி அடிச்சிட்டான் கூப்பிட்றான் வாத்தி நம்மளை கூப்பிட்றான் போகிறோம் அவனை தட்டி தூக்குறோம் பச்சை இதெல்லாம் என்னான்னு தெரியல ஜன்னல்லலாம் தாவி தொலைய மாட்டேன்றா பாகு பச்சை பாட்டு ஏமாண்ட் போட ஆரம்பிச்சிட்டான் வாத்தி ஏமாட்டு போடுறான் அவனை விட அழிக்கிறான் எம்மா தைரியம் இருந்தால் நமக்கே லெவல் ஏமாட்டு போடுவான் பச்சை பாட்டு அவனை அடிக்கிற அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாரி இத்து போன பாட்டுகள் வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அடுத்து உங்கள் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நாங்களும் பாவோம்மா அதனால் இந்த வேலைலாம் பண்ணாதீங்க அந்த பச்சை பாட்டை வச்சு எமௌண்ட் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு ஃபோன் ஒன்று வந்துடும் அதனால் டிஸ்பிளே திருப்ப முடியாத போய்டும் அதனால் சுடலை போவோம் ஜெயிக்காம விட்டாச்சு பச்சை பாட்டை எமோட்டா போடுறானோ எல்லா அனுபவங்களும் எமோட்டா போடுறானோ என் கடுப்பு பச்சை பாட்டுங்க போகிறோம் வரோலாம் அடிச்சே மட்டா போகிறான் லெவல் செவன்ட்டி ஒன்னுன்றதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது போகிற வர பச்சை பாட்டெலாம் அடிக்கிறானோ ஒரு ரூம் மேட்ச் கூட ஆட முடியலை நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஹை லெவலில் இருந்து மட்டமாக என்னமாரி கேம் ப்ளே பண்ணுறீங்களான்னு மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டீம் மட்டும் நல்லா அடிப்பானோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க அடிச்சிக்கலாம் அப்படியே எதாவது கமெண்ட் கமெண்ட் பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க வாங்க இப்போ நம்ம போய் அடிச்சோமா இல்லையான்றதை பார்க்கலாம் பச்சை பாட்டுக்கு யாராவது மாட்டேன்றானோ நூபு பையனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாத்தி மொத்தமாக அங்கே இருக்கான் அப்படின்னு கூப்பிட்டுருவான் நம்ம அதனால் சுற்றிட்டு போகலான்னு பார்த்தா இந்த இருந்து ஒருத்தன் நம்மளும் போலந்துட்டான் யாருன்னு பார்த்தா அந்த எமோட் போடுவானு அந்த பச்சை பாட்டு தான் மாங்கு மாங்குன்னு உடையாரான் ரைட்டு வச்சு செய்ய போகிறான்றது அவன் உடையாடுறதுலேருந்தே தெரியுது பச்சை பாட்டு செவத்துக்கு எமோட்டை போகிறான் சி என்ன பொழப்பு இது பச்சை பாட்டு எமோட்டை அள்ளி கடா வரான் அந்த பொண்ணு ஒன்று தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் நூபு லோல் அமௌண்ட் மட்டும்தான் போடுறோம் மூணு மேட்ச் தவிர்த்தாச்சு வெட்டிருக்கிறோமா சரி வாங்க பார்த்துக்கலாம் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை இந்த மேஷத்தை அடுத்த மேட்ச் ஜெயிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நடி வாங்கிறதுக்கு நல்லா எடுத்து செஞ்ச மாதிரி பீசுங்க வருமோ தூக்குடா தம்பி டபுள் வைக்கிட்டாரா மொத்த ஸ்குவாடும் டபுள் வைக்கிட்டார் இந்த வாத்தி பையனை தவிர அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் வாத்தி எடுக்கலை மீதி எல்லாம் டபுள் வைக்கிட்டார் தான் சரி வாங்க பார்க்கலாம் இப்பயாவது அடிக்க முடியுமா திறந்துட்டானோ போயிட்டே இருக்கோம் டபுள் எக்டார் தூக்கின்னு போகிறோம் அடித்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற நினைக்கிறேன் மேபி நம்ம கையில் டபுள் எக்டார் தான் இருக்கு அதுக்கு மேலே என்ன வேணும் அந்த பச்சை பாட்டுங்களை அடிக்கிற அடியில் பாம் டே எனக்குனே போடுறானும் பச்சை பாட்டுங்க இருந்தால் ஒரு வலியுன்னு தூக்கி கடை செய்யாச்சு ரைட்டு கிரனேட்டு என்னடா அவன் பாட்டு அள்ளி கடாங்கிறான் எத்தனை வாங்கினான் சி என்னடா இது பக் சி கவர் ஆனதுக்கப்புறம் தொலைகிறான் தொள்ளாயிரம் பைத்தியக்காரன் என் மோட்டை போடுவான் பைத்தியம் ஒன்றுக்கு ரெண்டு பைத்தியமாக என்ன பண்ணுறது நம்ம மட்டும் நம்ம என்ன ஏன் பண்ணோம் ஏன்டா போகிற வரலாம் பிடிச்சி போட்டு எமோட்டா போடுறீங்க ஏண்டா எங்கெல்லாம் பார்த்தா பாவமாக தெரியலையா ரைட்டு மட்டும் ரெண்டு டபுள் டர்வெஸ்ட் இருக்கானோ ரெண்டு பேர் இல்லையா ஒருத்தந்தானா ஓகே